வணக்கம் நேயர்களே, புதிய பாரதி தொலைக்காட்சியின் களப்பணியாக இன்று இரண்டாம் நாளாக தொட்டிப்பாளர் பகுதிக்கு செல்கிறோம். நேயர்களே, நேற்று இரவு வரை 8 மணி வரை புதிய பாரதி தொலைக்காட்சி தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் அனைத்தையும் சுற்றி வந்து, ஏன்னா பாலப்பகுதி நம்ம 58 பாசன பகுதி இந்த 3 மாவட்டத்தையும் தொட்டு வருது. அந்த பகுதியில் போய் அந்த மக்களின் மனநிலையை நாங்கள் கேட்டறிந்தோம். ஏன்னா தொட்டிப்பாளத்தில் இது நம்ம இப்போ கடந்த முறை வெள்ளோட்டத்துக்கு தண்ணி வந்து நம்ம உசிலம்பட்டி வந்து சேரலை, ஆனால் அந்த பகுதி மக்களுக்கு 20 நாளாக அந்த பகுதியில் வந்துக்கிட்டு இருந்துச்சு தண்ணி. அந்த தண்ணீர் ஊறி அந்த பகுதி மக்களுக்கு எப்படி ஊறிச்சு, கிணத்தடி நிலத்தடி நீர் மட்டும் ஊறிச்சு, எப்படி பிரயோஜனம் ஆச்சு, அவங்க இதனால் என்ன பயன், இதெல்லாம் உங்களுக்கு பதிவு செய்தோம். அதே நேரம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் வந்து எப்படி பொதுப்பணித்துறையினர் வேலை பார்த்து தண்ணீரை நம்ம பகுதிக்கு அனுப்புகிறாங்க அப்படின்ற நேரடியாக அவங்களுக்காக காண்பித்தோம். இன்றும் தொடர்ந்து நேற்று இரவு 8 மணிக்கு களப்பணி முடியும் பொழுது தண்ணீர் வந்து மூணாண்டிப்பட்டி பாலத்தை தாண்டி தெப்பத்துப்பட்டி மலைப்பகுதியிலே பயணம் செஞ்சுக்கிருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 36 மணி நேரத்தில் உத்தப்பன நாயக்கிற தொடர அளவில் இருக்குது. அதனால் மக்களுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு விஷயத்தையும் நேரடியாக மக்களுக்கு காண்பதற்காக நமது தொழில்நுட்ப குழுவினருடன் நேரடியாக களத்துக்கு செல்கிறோம். வாருங்கள் நேர்களை, போகலாம். வணக்கம். இப்போ வந்து தண்ணி வைகை டேம்லேருந்து திறந்து விட்ருக்காங்க. இந்த நேரத்துக்கு சாயங்காலம் 5 மணிக்கு திறந்து விட்ருக்காங்க. இப்போ தண்ணி வந்து விரிவுற நெருக்கி வந்துருச்சு. இந்த தண்ணியை கொண்டு போய் உசிலம்பட்டி சேர்க்குற வரைக்கும் நாங்கள் வந்து கான்ட்ராக்டர் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த கான்ட்ராக்டர் நாங்கள் தான் எடுத்து பார்த்துட்ருக்கோம். தண்ணியை கொண்டு போய் உசிலம்பட்டி மக்களுக்கு சேர்க்கறதுக்காண்டி நாங்கள் இரவும் பகலுமாக இங்கேயே இருந்து எங்களோட இயந்திரங்களை கொண்டு நாங்கள் தண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். இங்கே டிப்பர், ஜேசிபி, கிட்டாச்சி இது மூலமாக நாங்கள் கரை உடஞ்ச உடைப்பு ஏற்பட்ட இடத்தெல்லாம் சரி பண்ணி தண்ணியோட லெவலை கூட்டி இப்போ கரெக்டான லெவலில் கொண்டு போய் எங்கேயும் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் உசிலம்பட்டி மக்களுக்கு தண்ணியை கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்கள் வேலையாக இருக்கும். போன தடவை இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து 11 நாள் ஆச்சு. ரெண்டு நாளில் வந்துருச்சு. ஆமாம். அதுக்கு என்ன காரணம்? அது என்ன காரணம்னா, மொதல் வந்து தண்ணி வந்து அந்த இடம் வந்து செட் ஆகாமல் இருந்துச்சு. அது 15 வருஷமாக அந்த வாய்க்காலில் தண்ணியே வராமல் அந்தந்த இடம் பூராமே தண்ணி படாமல் இருந்துச்சு. நாங்கள் சோதனை ஓட்டத்தில் வந்து அந்தந்த இடம் இறுகி கரெக்டான லெவலில் நின்றுச்சு. இதில் ஊடையில் பெஞ்ச மழைனாலையும் அங்கங்கே தண்ணி வந்து கரை லெவல் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து தண்ணியோட லெவலையும் கூட்டியிருக்கோம். நாங்கள் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கோம். எந்த ஒரு உடப்பும் இல்லாமல் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் தண்ணி கரெக்டாக உசிலம்பட்டிக்கு போயிட்டுருக்கு. நன்றி.
ஆமா போனதா ரொம்ப கூடியே நடந்து வர மாதிரி இப்ப சார் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இப்போ ஒன்றரை கிலோ விஷயம் இந்த பக்கம் வந்து நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் எல்லாமே இங்கே சாப்பிட்டு இங்கே இருந்தாங்க நான் அங்கே ஃபர்ஸ்ட் பாக்கி இருந்துச்சு அப்போ ஏறி பார்க்கும்போது உங்கள் சாரு அந்த பாதி விட்டுருப்பாங்க எவ்வளவு ஒரு 50 மீட்டர் பிரிச்சு வருங்க தண்ணி வந்து இப்போ வாய்க்கால் சீரமைச்சு பண்ணி தண்ணி எடுத்துருக்கு. இப்போ இன்றைக்கி வெள்ளோட்டம் தான் பார்க்குறாங்க. தண்ணி ஓரளவுக்கு அன்னைக்கு காட்டி கொஞ்சம் தண்ணி பாஸ்டாக வருது. அன்னைக்கு இந்த இடத்துக்கு தண்ணி வந்து வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆச்சு. வயடம்லேருந்து இந்த இடத்துக்கு தண்ணி வரும்போது இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 36 மணி நேரம் 40 மணி நேரத்தில் தண்ணி வந்திருக்கு. தண்ணி இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரதுனால வந்து மக்களுக்கு இது தண்ணி போய் சேர்ந்துச்சுன்னா அது பிரேசரம் போடுவாங்க. இந்த ஏரியா கிரவுண்ட் வாட்டர் அன்றைக்கி வந்து வாட்டர் வந்து லெவல் வந்து 1000 அடி கீழே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து வந்து குறைஞ்சி ஒரு 50 அடி 50 அடி கீழே தான் இருக்குது. ஓரளவு தண்ணி வந்து எல்லாமே மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி இருக்குது. சார் வணக்கம். நான் என் பேர் பெரியசாமி, பொக்லைன் ஆப்ரேட்டராக வேலை செய்கிறேன். இந்த காமா நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் சுமாராக ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்பருந்து இந்த வாய்க்கால் அப்போ அடிக்கல் நாட்டு வச்சு இப்போ தான் இந்த வருஷம் தண்ணி வந்திருக்கு. இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி சோதனை ஓட்டமாக தண்ணி விட்டாங்க. 10 நாளைக்கு மேலே சோதனை ஓட்டம் வந்து சேர்ந்துச்சு. ஆனால் நிறைய இடங்களில் உடைப்பு ஏற்பட்டுச்சு. தண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு மறுபடியும் அந்த தண்ணி ஓனதுனால புது கரண்ட்னால எல்லாமே அமுந்துச்சு. மறுபடியும் இப்போ சோதனை ஓட்டத்தை 2வது முறையாக வந்து கரையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு வந்திருக்கோம். இதில் வந்து ஜேசிபி, பொக்லைனு, டிப்பர் லாரியை, லேபர் எல்லாருமே இரவு பகலை வந்து வேலை பார்த்துருக்கோம். தீபாவளி நாளில் கூட இரவு பகலை இங்கேயே தங்கி எல்லோரும் வேலை செய்கிறோம். அதேமாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர்களும் ஏஇஎஸ்டிஓ எல்லாருமே இங்கே வந்து தொடர்ச்சியாக இரவு பகலும் இங்கே கரையிலேயே வந்து வேலை பார்த்துக்கிட்டே வர்றோம். இப்போ தண்ணி முதர்ந்ததை விட இப்போ லெவலாக போய்கிட்டு இருக்கு. அந்த உடைப்பு எங்கனி இல்லை இல்லை அப்படி எந்த இடமே சந்தேகப்படுற மாதிரி இல்லை. அப்படியே ஒரு வேலை இருந்தால் கூட சரி பண்ணுறதுக்காக தயார் நிலையில் நம்ம மிஷின் எல்லாமே நிறுத்தி வச்சு ஆள் எல்லாருமே கூடவே நிற்கிறோம். தம்பி வந்து இந்த பகுதி விவசாயம் மாதிரி தெரியுது. தம்பி இங்கே என்ன விசேஷம் வந்தீங்க? ஆனால் இங்கே தண்ணி வந்து 58 கால்வாயில் வாய்க்கால் தண்ணி வராக கேள்விப்பட்டேன். அங்கேருந்து ஆவலோடு வந்தேன். தண்ணியை பார்க்கணும், நம்ம ஊருக்கு தண்ணி வரவே இல்லை. இன்றைக்கி முதல்ல நுப்பாட்டிட்டாங்க வந்து. இப்போதைக்கு வந்து தண்ணி தெரியாது. தை மாதத்துக்கு மேலே போகிறப்ப குடிக்க கூட தண்ணியெல்லாம் போகுது. இன்றைக்கி இந்த 58 கிராமத்தில் வாழ்க்கை என்னென்றா
ஆடு மாடு தான் முதல் முக்கிய காரணம். ரெண்டாவது தான் விவசாயம் பண்ணுறதுக்கே தண்ணி வருது. இப்போ ஆட்டு மாட்டுக்கே தண்ணி இல்லை. இந்த தண்ணி வர்றதுனால சந்தோஷமாக வந்து தண்ணியை பார்த்தோம். தண்ணி வந்து மீண்டும் இந்த உசிலம்பட்டி 58 கிராமுக்கு ரெகுலராக அனுப்புவேன் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ ஆடு இப்போ வந்து நீங்கள் விவசாயம் பார்க்குறீங்களா ஆடு மாடு வச்சுருக்கீங்களா? எங்களுக்கு வந்து விவசாயம் இருக்குது சார். இருந்தாலும் ஆடு மாடு தான் இன்றைக்கி முக்கியமன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆடு மாடை காப்பாற்றினாத்தான் அந்த விவசாயத்தில் வந்து அந்த பில்லோ ரெண்டு தட்டை கட்டை இருந்த தண்ணி வந்து காப்பாற்றி அதுலேருந்து நான் உற்பத்தி தான் வாழ்ந்துக்கிருக்கேன். வேறு வழி கிடையாது. முதல் காரணம் தண்ணி தேவை. ரெண்டாவது அந்த தண்ணியை வச்சு தான் ஆடு மாடை நாங்கள் காப்பாற்றிக்கிருக்கோம். அதாவது விவசாயம் போனாலும் பரவாயில்லை, ஆடு மாடாவது வளர்த்து பொழைச்சிக்கணும், ஆனால் தண்ணி வேணும். தண்ணி வேணும். தண்ணி இல்லாமல் வாழவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. அதிகமாக கூட தேவையில்லை. ரெகுலராக எதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலும் கூட எங்களுக்கு அந்த சப்ளை பண்ணுறதுக்கு அளவுக்கு வந்துக்கிருந்தாலும் போதும். துப்புரம் இல்லை, தண்ணி இல்லைன்ற காண கஷ்டமில்லாத அளவுக்கு இந்த தண்ணி கொஞ்சம் சேமிச்சால் எங்களுக்கு குடிக்கிறக்காச்சும் தண்ணி கவலை இல்லாமல் இருப்போம். மேய்க்கிற கூட வைக்கப்படலாம். தஞ்சாவூர்லேருந்து வாங்கிட்டு கூட வைக்கப்பட்டு மாட்டை வளர்த்து போகிறோம். தண்ணியை போய் நாங்கள் எங்கே சார் வாங்கிறது? எங்களுக்கு தேவை தண்ணி தான் சார் முக்கியம். சரி, இந்த தடவை கண்டிப்பாக தண்ணி வரும். கொஞ்சம் நீங்களும் சிக்கனமாக பயன்படுத்துங்க. ஓகே, தண்ணி வரும். ஓகே. கழுத்தில் கீறிருக்கு. தொகுதியில் 58 கால்வாயில் இன்னைக்கு 9/10/2018 இன்றைக்கி வந்து தண்ணி திறந்து விட்ருக்காங்க. இப்போ நாங்கள் நிற்கிறது ஆசியாவில் மிக நீளமான பாலம். பாலத்தில் நின்று பேசுகிற 58 கால்வாய் தண்ணி வந்து போயிட்டுருக்கு. இதே வந்து நிரந்தரமாக எப்போனாலும் அந்த 69 அடிக்கு மேலே ஏறிச்சுன்னா விவசாய பெருமக்களுக்கு அந்த 58 கால்வாய்க்கு பொதுவாகவே வந்து அரசு வந்து 69 அடி ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக திறந்து வர மாதிரி ஒரு கோரிக்கையை நாங்கள் முன் வைக்கிறோம். அது நிரந்தர கோரிக்கையாக வந்து தமிழக அரசு வந்து அதை அடிக்கட்டில் ஏற்றி வைக்கணும்னு சொல்லி நாங்கள் மனமாற கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் இன்றைக்கி உசிலம்பட்டி தொகுதிக்கு தண்ணி போயிட்டுருக்கு. இப்போ உத்தப்பனாக்கி நெருங்கி போயிட்டுருக்கு. உசிலம்பட்டி மாமரத்துப்பட்டி அப்படியே மாதரை கருக்கட்டான்பட்டி வில்லானி வி பெருமாள்பட்டி நழுத்தவம்பட்டி கம்மாய் அப்படியே வறுவண்டி கம்மாய் மொத்தம் ஆக மொத்தம் 58 கம்மாய்க்கு இந்த பாசன வசதி 32 கம்மாய்களுக்கு 58 கால்வாய் கம்மாய் 32 கம்மாய்க்கு போய் சேர வேண்டியது. இது நிரந்தரமாக சேர வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாகவும் எங்களுடைய விவசாய சார்பாகவும் பணமோடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்குது கேட்கலாமா?
தண்ணி வந்துருச்சு. எங்கள் தண்ணி எங்கள் ஏரியாவுக்கு நிரந்தரமாக தண்ணி வர்றதற்கு விருவீடு கண்மாய் விருவீடு கண்மாய் ரங்கசமுத்திரம் ஆலங்குளம் கீழத்துப்பட்டிப்பட்டி குன்னுத்துப்பட்டி மற்ற கண்மாய்கள் இந்த பக்கத்தில் பகுதியில் உள்ளது. இதுக்கு தண்ணி வைப்பு கொடுத்து எங்கள் பொதுமக்களை வாழ வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். விருவீடு கிராமம் தருமத்துப்பட்டியிலிருந்து சூர்யா. நம்ம நிற்கிற பிளேஸ் வந்து 58 கால்வா தொட்டிப்பாலம். நாங்கள் நீண்ட நாள் கனவு இந்தமாரி தண்ணியை பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் ஆசை. சிறு வயதிலே வந்து இந்த வேலையை ஆரம்பித்துட்டாங்க. நாங்கள் இப்போ பெரிய ஆளாக இருக்கிறப்ப தண்ணி வந்துருச்சு. எங்களுக்கு மிக மிகமான சந்தோஷம். எங்களுக்கு தண்ணி வந்து கொண்டிருக்கு. இதே நிரந்தரமாக வந்து இருந்தால் அனைத்து கிராமங்களும் பசுமையாக அடையும், வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். எங்கள் வேண்டுகோள் இந்த நீண்ட நாளுக்கு பிறகு நிறைவேறிருக்கு. இந்த தண்ணி எங்களுக்கு ரெகுலராக வந்துக்கே இருந்தால் எங்கள் மக்களுக்கும் எங்கள் ஊர் ஜனங்களுக்கும் எல்லாத்துக்கும் மிக சந்தோஷமாக குடிநீர் அருமையாக கிடைக்கும். காசு போட்டு குடிநீரை வாங்க தேவையில்லை. இது வந்து பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருந்தோம். ஆனால் எங்கள் முதலமைச்சர் வந்து எங்கள் கோரிக்கையை ஏற்று தண்ணி எங்களுக்கு மீண்டும் திறந்து விட்டுருக்காங்க. எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்குது. ஆ, எல்லாம் கலந்துக்கிறோம். எல்லாம் இந்த தண்ணி வர்றதுக்காண்டி எங்கள் கிராமத்திலிருந்து விருவீடு கிராமம் மற்ற எல்லா கிராமமும் வந்து நாங்கள் இதில் வந்து கலந்துக்கிறோம். எங்களுக்கு வந்து தண்ணி வேணும்னு தான் சொல்கிறோம். எங்கள் வல்லரசு ஐயா வந்து ஆரம்பித்து விட்டு போயிட்டார். இனிமேல் நாங்கள் இளைஞர்கள் வந்து இதை வந்து நாங்கள் விட்டு விட மாட்டோம். எங்கள் உரிமையை நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் கேட்டு போராடுவோம்.58 கால்வாய் திட்ட துட்டிப்பாலத்திலிருந்து பேசுகிறேன். போன தடவை தண்ணீர் வந்ததுக்கும் இப்பொழுது தண்ணீர் வருவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. சோதனை ஓட்டம் என்ற பெயரில் போன தடவை தண்ணி விட்டாங்க நமக்கு. இப்போ வர தண்ணி ரொம்ப சீக்கிரமே வந்து கொண்டு இருக்குது. இன்று 8 மணி அளவில் கூட உசுரம்பட்டி வந்து அடைந்துவிடும். அதே போல் 33 கம்மாய்க்கும் இந்த தண்ணி நிறைவடைந்து எல்லா கம்மாயும் நெப்புனா உசுரம்பட்டி மக்களும் விவசாயிகளும் அதனுடைய மகிழ்ச்சியை வெளிப்பாடு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு மகிழ்ச்சி அடைவாங்க. இப்பொழுது 100 கண்ணாடி திறந்து விட்டுருக்காங்க. இப்பொழுது திரும்ப 150 கண்ணாடி வந்து கொண்டிருக்கிறது. இதே போல் அரசாணை வருட வருடம் இப்பொழுது இதை இப்படியே விட்டுவிடாமல் வர்ற அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் சரி, எங்கள் கட்சியினால் யாராக இருந்தாலும் சரி, இதை நாங்கள் வந்து கையில் எடுத்துருவோம். டாக்டர் கலைஞர் அவர்கள் புற்கரங்களால் இந்த திட்டம் தீட்டப்பட்டது. தனக்கென்று ஒரு பேரை மட்டும் சம்பாதித்து விட்டு சென்ற ஐயா வல்லரசு கல்லர் சீரமைப்பு துறையில் நிறைய ஆசிரியரையை உருவாக்கியவர். அவர் பேரை மட்டும்தான் சம்பாதிச்சு போயிருக்காரு. 58 கிராம கால்வாய் திட்டத்தின் கதாநாயகன் அவர் தான். அப்படி திட்டத்தை கலைஞர்கிட்ட பெற்று தந்து இன்று அடுத்தடுத்து வந்த அரசியல்வாதிகள் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த திட்டத்தை பெற்று தந்து இன்றைக்கி தண்ணி நாங்கள் பார்க்குறோம்னா தண்ணி தான் எங்களுக்கு அப்படி கடவுள் மாதிரி கடவுளை கும்புறமோ அந்த மாதிரி இந்த தண்ணியை கும்பிட்டுருக்கோம். இந்த தண்ணி வர்ற காலங்களில் அரசாணை ஜியோ நாங்கள் இது பண்ணி முப்போகமும் நாங்கள் விளையிற மாதிரி ஒரு இதை உருவாக்கணும். அந்தளவுக்கு எல்லோரும் பாடுபடணும். அதே மாதிரி இந்த 58 கிராம கால்வாய் திட்டத்துக்கு விவசாயிகள், 58 கிராம பாசன சங்க விவசாயிகளும் சரி, உசுரம்பட்டி பத்திரிகையாளர்கள் பெரிதும் தன்னுடைய எல்லா வேலைகளும் விட்டுவிட்டு இது ஒரு விடாமுயற்சியாக பலமுறை போராடி 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 இந்த திட்டத்தை நாங்கள் பழையபடிக்கும் கொண்டு வந்திருக்கோம். இன்னமும் எங்களுக்கு 300 கனஅடி தண்ணீர் வந்தால் போதும். அது இப்பொழுது தேவையில்லை. 150 கனஅடி 33 கம்மாயும் சீராக சென்று உண்டி
சென்று கொண்டு கம்மாயை நிரப்பி விட்டதுக்கப்புறம் 200, 250, 300 கண்ணாடி திறந்தால் முப்போகமும் நெல் விளைச்சல் போடலாம். இப்பொழுது நாங்கள் குடிய தண்ணீர், ஆடு மாடுகளுக்கு தண்ணீர், அந்தளவுக்கு சந்தோஷம். எல்லாமே நாங்கள் வந்து வாழ்வாதாரமே இதே அப்படின்ட்டு. மழை வந்து எங்களுக்கு வந்து எல்லா ஏரியாலும் மழை பெய்யுது, ஆனால் ஏன்னு தெரியல எங்களுக்கு வருஷ வருஷம் எங்களுக்கு மழை பொய்த்து போகுது. இந்த தண்ணி அடுத்தடுத்து நாங்கள் எல்லா கம்மாயிலையும் நிப்பாட்ட ஆரம்பித்தோடனே அடுத்து நாங்கள் இன்னும் மரக்கட்டுகள் நிறையா வைக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்து மழையும் நல்லா பெய்ய ஆரம்பிச்சிடும். நாங்களும் ஒரு வறட்சி, ஒரு அதாவது ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கு குப்பனம்பட்டியில் முப்போகம் நெல் விளைவிக்கிறார்கள். நாங்கள் உசுலம்பட்டியில் இருக்கோம், எங்களுக்கு கருக்கா கஞ்சி கூட இல்லை, அவங்க நெல் கஞ்சி குடிக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கட்டும் வேணான்னு சொல்லலை, ஆனால் எங்களையும் நல்லா வைங்க, அந்தளவுக்கு நீங்கள் உருவாக்குங்க, அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். அந்த அரசாணையை வந்து பிறப்பிக்கணும். எங்களுடைய கனவும் சரி, எங்களுடைய எண்ணங்களும் சரி, இப்போ இப்பொழுது நமக்கு மூத்தவர்கள் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி விட்டு போனாங்க, டாக்டர் கலைஞர் அவர்கள், வல்லரசு அவர்கள், அடுத்து வந்த அரசியல்வாதிகளும் நிறையா சாதனைகள் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எங்கள் வாழ்நாளில் நாங்கள் பார்க்காத தண்ணீரை பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும், எங்களுக்கு அப்புறம் அந்தளவுக்கு கிடைத்ததுக்கு இந்த தண்ணிக்காக கையெழுத்து கும்பிட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரு 20 ஆண்டு கனவு இந்த 58 கிராம கால்வாய் திட்ட பணிக்கு உழைத்த பழைய அனைத்து பெரியவர்களும், எத்தனையோ பேர் மாட்டு வண்டியை கட்டி உசலம்பட்டியில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இப்படி ஒரு ஸ்கீம், அதாவது நல்ல மழை பெய்யும் கால்வாய் இருக்கிற பகுதி பூராமே செலிம்பாயி முற்போக நெல் விளையக்கூடிய பகுதியாக அந்த பகுதி மழை வளர்ந்து இருந்துச்சு. ஆனால் உசலம்பட்டி பகுதி மட்டும் இந்த மழை ஊரே மழை பெய்யும், ஆனால் இங்கே மட்டும் மழை பெய்யாது. ஆனால் நம்மளுக்கு எப்படி தான் தண்ணி வரப்போகுதுன்னு சொல்லி ஏக்கமாக இருந்த காலத்தில் இந்த தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு திட்டத்தை அமலர் பிஎன் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் பிஎன் வல்லரசு அவர்கள் இந்த 58 கிராம கால்வாய் திட்டத்தை உசலம்பட்டி பகுதிக்கு எப்படியாவது கொண்டு வந்து இந்த மக்களுடைய இந்த நீர் தண்ணி இல்லாத பஞ்சத்தை போக்கிடணும், குடிநீராச்சும் இருக்கணும்ன்றதுக்காக அன்னைக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக போராடின அந்த மக்களுக்காக போராடி மறைந்த, அதாவது இறந்த பிறகு என்னுடைய தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்கள் இறந்த பின்பு இந்த திட்டம் நிறைவேறி இன்றைக்கு தண்ணீர் உசலம்பட்டி பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய எங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய தலைவர் மறைந்த தலைவருக்கு அஞ்சலியாக வணங்குகிறோம். உசலம்பட்டி பகுதிக்கு இன்றைக்கு இரவு ஒரு 5 மணி அளவில் தண்ணி வந்து சேர்ந்து நினைக்கிறேன். இது எல்லா கண்மாய்க்கும் நெப்பி விவசாயம் குடிநீர் அனைத்துக்கும் மக்களுக்கும் பயன்படுகின்ற வகையில் நாம் எல்லாம் பயன்படுவோம். அதே போல் இந்த தண்ணீர் வருவதற்காக போராடிய 58 கிராம கால்வாய் பாசனம் எவ்வளவு பெரிய நிலங்களாக வைக்கலாறு அவங்க வந்து இந்த உசலம்பட்டி பகுதி மக்கள் எப்படியாவது தண்ணி இல்லாமல் சாக போகிறேன், வெளியூர்களுக்கு போய் முறுக்கு போட்டு அங்கங்கே போகிறேன், அந்த உசலம்பட்டியை காலியாக கூடாரம் காலியாக போகுது என்று நினைத்து, அதாவது தீபாவளி பண்டிகையை கூட அவர்கள் பொருட்படுத்தாமல் கிராமம் கிராமமாக சென்று ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து அவர்களுடைய வியர்வு உழைப்பு அனைத்தையும் சிந்தி இன்றைக்கு கிடைத்த மிகப்பெரிய போராட்டத்தின் விளைவாக இன்றைக்கு தண்ணீர் 100 அடி 100 வீதம் வந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கும் நாங்கள் உசலம்பட்டி நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். அதுபோன்று இந்த பத்திரிகை நிறுவனர்கள் அனைவருமே ஒற்றுமையாக அவர்களுடைய போராட்டம் எப்போ எடுத்தாலும் உசலம்பட்டி தொட்டிப்பாலத்தை ஆசியாவிலேயே மிகப்பெரிய 2வது தொட்டிப்பாலம் என்று சுற்றுலாத்தலமாக்கணும் ஒவ்வொரு முயற்சியும் அது இன்றைக்கி இந்த உசலம்பட்டி பகுதி மக்களுக்கு நல்ல பயனாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மழையும் நம்மளுக்கு இயற்கை அந்த இறைவன் நம்மளுக்கு அந்த மழையை நம்மளுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி 33 கம்மாயிலையும் நிரப்பி விவசாயமும் குடிநீரும் சிறக்க நான் அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அப்பா
நாங்கள் இந்த இடத்த பற்றி கேள்விப்பட்டு வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப லாங்கஸ்டாக இருக்கிற ஆசையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஆசையாக தான் இங்கே வந்தேன். நல்லாயிருக்கு. இப்போ முல்லைப்பெரியாலிருந்து வந்த தண்ணி தான் இது. அப்படியே நாங்கள் எல்லாமே பார்த்தால எல்லாருமே ரசிச்சிருக்கு. நான் கேரளாவிலிருந்து வரேன். கேரளாவில் குருவாயூர் இருக்கேன். ஆமாம், இந்த மாதிரி ஊருக்கு ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வருது. அதனால் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னேன். அதனால தான் இந்த இடத்த முதல்ல பார்க்குறேன் வந்து எல்லாருமே. இங்கே உங்கள் கேரளாவில் இந்த அளவுக்கு தண்ணி எப்படி இருக்கு? இல்லை, கேரளாவில் இந்த மாதிரி லாங்கஸ்டாக எதுவும் இல்லை. தண்ணி இருக்குது, நிறைய தண்ணியில் இருக்குது. வணக்கம், என் ஊர் குருவாயூர் தான். இவட பாரம் எந்த பறையுண்ட் பாரம்ண்டுன்னு அறிஞ்சு அது காணാൻ വേണ്ടിയിട്ട് വന്നതാണ്. നല്ല കുഴപ്പമില്ലാത്ത പാലാണ്. കാണാൻ കുറേ പേര് ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. ഇവർ പറഞ്ഞ മുഖാനും ഇവിടെ വന്നതാണ്. പാരം സൂപ്പറാണ്. ഉഷാറാണ്. കാണാൻ മാത്രം പാലൊക്കെ ഉണ്ട് ഇവിടെ. അത്യാവശ്യം വെള്ളം ഫസ്റ്റ് അത്ര ഇവിടെ വെള്ളം ഇങ്ങനെ വരണത്. ഇത് കാണാൻ വേണ്ടി കൂട്ടുകാരെ കുളിച്ചപ്പോ ഇങ്ങനെ വന്നതാണ്. ആയിരക്കണക്കിന് ആൾക്കാർ മുകളിൽ എല്ലായിടത്തും ആൾക്കാർ ഇങ്ങനെ ഇരിക്കുന്നുണ്ട് അല്ലേ. ഓക്കെ അല്ലേ. அடுத்து ரெடி பண்ணி உக்கா சசிகலா ரெடி பண்ணி வேலை செஞ்சு தம்பி வந்து இந்த 58 கால்வாக்குள்ள பொடி பொடி கண்டா ஒரு 10-20 கண்டா பத்தி போறியா? என்ன எதுக்கு உங்க பத்தி போனேன்? தண்ணி குடிக்க பத்தி போனேன் சார். தண்ணி குடிக்க? ஆமா சார். இப்ப இதுக்கு முன்னால எங்க பத்தி போவோம் தண்ணி குடிக்க? இதுக்கு முன்னுக்கு ஒரு மோட்டர் இதுல ஓட்டி தண்ணி குடுங்க சார். இப்ப இதுல 6 நாளா போய் குடி குடி விட்டுட்டு அப்படி பத்தியாரு சார். ஆமா, இதுக்கு முன்னால ரொம்ப தண்ணி கஷ்டம். ஆமா சார், தண்ணி கஷ்டம். இந்த மாதிரி தண்ணி வந்து உங்களுக்கு நல்லா சௌரியம் சார். சௌரியம். உங்க பட்டி எங்க போட்டுருக்கீங்க? இந்த 2 கிலோமீட்டர் இருக்கும் சார். 2 கிலோமீட்டர் அங்கும் தண்ணி குடிக்க பத்தி இப்ப தண்ணி நல்ல தடி ஊர்னா அங்கேயே இது பண்ணிக்கிறதா? என்னங்க சார்? தண்ணி வந்து ஊரிச்சுன்னா? ஆமா சார், அங்கேயே தண்ணி விட்டு அங்கேயே விட்டுக்கலாம் சார். அலையாமா தண்ணி வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லது சார், சந்தோஷம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்வா பக்கம் தண்ணி வந்துருச்சு, வந்துகிட்டு இருக்கு. குடும்பத்தோட வந்திருக்காங்க. எந்த ஊர் பங்கே வந்தீங்க சார்? நாங்க வந்து வெள்ளமலைப்பட்டி. வெள்ளமலைப்பட்டிலேருந்து இப்ப தண்ணி வந்து 58 கால்வாயில கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு மறுபடியும் தண்ணி வந்திருக்குன்னா, இது வந்து கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லலாம், ஆளுங்கட்சியும் கொடுத்த வரம்னு சொல்லலாம். மற்றபடி இந்த தண்ணி வந்ததுனால இன்றைக்கி ஒரு 58 கிராமத்துக்கு நல்ல ஒரு சப்ளை ஆகுது. மொதல் தடவை காட்டிலும் இந்த தடவை தண்ணி வந்து ரொம்ப ஸ்பீடாக வருது. அது இல்லாமல் விவசாயிகளுக்கு நல்ல செழிப்பாகவும் இருக்குது. இதனால் நிலத்தடி நீர் வந்து கண்டிப்பாக எல்லா பக்கத்துக்கும் கிணறு குளம் எல்லாம் ஏரி எல்லாம் நிரம்ப வாய்ப்பு இருக்குது. இதேமாரி வருஷம் ஃபுல்லாக வர்றதுக்கு இந்த அரசாங்கத்தையும் இந்த கடவுளையும் ரொம்ப வேண்டிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குடும்பம் குடும்பம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்தோடனே சாரசாரியாக வருவாங்க. ஏன்னா அவன் தண்ணியை பற்றி ரொம்ப கஷ்டத்தை உணர்ந்துருக்காங்க, ரொம்ப ஆவலை வரவிருக்க காத்திருக்காங்க. அதில் ஒரு குடும்பம் வந்து இப்போ பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கு தண்ணி வர்றதவே. இப்போ உசிலை நகரத்துலேருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க. என்ன விசேஷமாக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்போம். ஐயா, இங்கே என்ன விசேஷமாக வந்தாங்க? 58 காலில் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் கோயில் ஒட்டி வந்துருச்சு. அதை பார்க்குறக்கா வந்தோம். ஏற்கனவே முதலோட வந்துச்சு, வரேன்னா கம்மியாக வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வருது. அதை பார்க்குறக்கா நானும் வாத்தியார் வந்திருக்கோம். அதை பார்த்துட்டோம். பரவாயில்ல, தண்ணி இருந்தால் வருது.
தண்ணி வருதுங்கய்யா. அந்த தண்ணினால உங்களுக்கு என்ன விசேஷம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி சொல்றீங்க, யசோ நகர்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, கம்மா தண்ணி வந்துச்சுன்னா 20 அடி தண்ணி வந்தாலே போதும். ஒரு அரை கம்மா வந்தால் கூட 2 வருஷத்துக்கு வத்தாது. தண்ணி வந்தால் நல்லது என் மக்களுக்கு. கீழப்புதூர் பஸ் ஸ்டாண்ட் அந்த ஏரியா பூரா தண்ணியே வத்தாது. எத்தனை கிராம? 58 கிராம்னு சும்மா லேஸ் இல்லை. இங்கே எத்தனையோ முதலமைச்சர் எல்லாம் வந்து போய் பாட்டு போயிட்டாங்க, இன்றைக்கி திறந்து விட்டுருக்காங்க. தண்ணி இப்போ நல்லா வருது வரணும். இதேமாரி ஒரு 15 நாளைக்கு வந்தாலும் போதும், எல்லா கம்மாவுக்கும் பீசி வந்துடும். போன முறைக்கு பார்த்த காட்டில் இப்போ வந்து 15 நாளாக ஸ்பீடாக வருது, நல்லா வருது, நல்லா இருக்குது. ரோட்டரி கிளப்லேருந்து பேசுகிறோம். இப்போ வந்து இந்த 58 கிராம பாசன திட்டம்ன்றது விவசாயிகளுக்கானது, ஆனால் நீங்கள் வந்து எசோர் பிளாட்டுக்கு குடிதண்ணிக்கே பத்தாதுன்னு வந்துருக்கீங்க. எசோர் இதில் தண்ணி பத்தல, குடிதண்ணிக்கு வந்தால் போதும், நம்ம சந்தோஷப்படுறோம்ல. அந்த அளவுக்கு தண்ணி இல்லையில, தண்ணி இல்லை. 600 அடி 700 அடி போட்டு தண்ணி இல்லை, இன்றைக்கெல்லாம் 1000 அடி போடுறாங்க. இது வந்து தண்ணி இப்போ வந்து தண்ணி கொஞ்சமாச்சும் ஒரு 10 அடி ஏறினாலே போதும் தண்ணி வந்து பரவாயில்லாமல் ஓரளவுக்கு ஊறும். நன்மை பாடுபட்டி இல்லடா பெருகே நிக்குது. தண்ணி விடுது ஐயா வந்து இந்த ஏரியா விவசாயி, இந்த ஊர் பெரிய மனுஷன் மாதிரி தெரியாரு. அப்போ ரொம்ப நாளைக்கு முன்னால் இதை பற்றி கொஞ்சம் தெரியும் போல் இருக்கு. இன்றைக்கி இந்த கால்வாயை பற்றி, இந்த தண்ணி வர்றதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் பொதுமக்களுக்கு. இந்த கால்வாய் ஆரம்பித்ததுலேருந்து நாங்களும் அந்த கால்வாய் வெட்டுறது ஆளுகளோட இன்ன வரைக்கும் என்னென்ன உதவி வேணுமோ அத்தனை உதவி பண்ணி மக்கள் ஜம்ஜாரி பூரா அவங்களுக்கு உதவி கொடுத்தோம். எடுத்து உதவி கொடுத்து நல்லா கால்வாய் சரியாகி வந்து இடையில் அங்கே வயிறு டேமில் தண்ணி இல்லாதனால இன்ன வரைக்கும் எங்களுக்கு தண்ணி எடுக்கலை. போன மாதம் நல்லா தண்ணி வந்துருந்துச்சு, தண்ணி வரையில் எடுத்துக்கிட்டு கேட்டது வெள்ளோட்டம் வர மட்டும் நிப்பாடிக்கிட்டாங்க. திரும்ப வெள்ளோட்டம் வந்து பாதியை வந்து வந்து வராமல் தண்ணி இல்லைன்ட்டாங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் இந்த உசுலமடி தாளுக பொறுத்த அளவுக்கு அது வந்து ஒரு 15 கம்மாயாக வந்து பெருகி கொடுத்தாத்தான் மக்களுக்கு குடிதண்ணிக்காக கிடைக்கும். நாங்கள் 20 வருஷ காலமாக அந்த வையட்டம் தண்ணி கண்ணிலாம் பார்க்க முடியாது, எதிர்பார்த்து மக்கள் கரங்கி போய் கிடந்த நேரத்தில் இன்றைக்கி அந்த வெள்ளோடத்தை பார்த்து சனங்க எக்கசக்கமாக எவ்வளவோ மகிழ்ச்சியில் இருக்குது. வீடு வராமல் அதே நேரத்தில் அந்த தண்ணி வந்து வந்து வெள்ளோடத்தை காமிக்கணும் விட்டு முனியில் காமிச்சு விட்டு போயிட்டாங்கடா, நம்ப முடியாது. அங்கே 65 அடி போட்டிருக்காங்க, அங்கே 69 அடி போட்டிருக்காங்க. இருக்கிறது தண்ணி மேலாக ஒரு 3 அடி தண்ணி இந்த வெள்ளோடத்துக்கு வரவேன். இருக்க தண்ணியாக எடுத்து விட்டு எங்கள் ஏரியா உசுலமடி கம்மாயை ஒரு 10 கம்மாயை பெருக்கினாத்தான் ஊர் பொதுமக்களுக்கும் உசுலமடி தாளுக்கும் நல்ல முறையில் குடிக்கவும் தண்ணி கிடைக்கும். ஆண்டா ஆண்டா நாங்கள் எதிர்பார்த்த தண்ணி இன்றைக்கி வரதான். நாங்கள் எல்லா உசுலமடி தாளுகாவே மகிழ்ச்சியோடு இருக்கோம். இதை நல்ல முடியாக எடுத்து கொடுக்கணும், நல்ல முறையாக வந்து ஒரு 10 கம்மாயை பெருகி கொடுக்கணும். அப்போ தான் 34 கம்மா இருக்குது. 34 கம்மாய்க்கு ஒரு குறைஞ்சது 5 கம்மாயை பெருக்கி கொடுத்தா தான் ஏரியாவுக்கு நல்லா இருக்கும். அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் அதை நல்லபடியாக செஞ்சு கொடுத்தா அந்த அரசாங்கத்தை நாங்கள் பாராட்டுறோம். அரசாங்கம் வந்து போன வட்டம் கணக்கு பில்லு மாற்ற போகிற மட்டும் மாதிரி எட்டி தொட்டு விட்டு ஓடினாண்டா மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். போன வட்டம் கணக்கு தண்ணி வந்து ஊரே வீடு வர மாதிரி கிடந்துச்சி, ஜனங்க மண்ணலி கிடந்துச்சி, கடைசியில் பார்த்தா வாமடை கூட வரல கம்மா வாமடைக்கு. இன்றைக்கி இந்த வட்டமாக கம்மாயை நெப்பி கொடுக்கணும், எப்படியாவது நெப்பி கொடுக்கணும். அந்த 65 அடிக்கு தான் எங்களுக்கு தண்ணி வரப்போகுது. அதுக்காண்டு போல் அங்கே எடுத்துக்கிடுவாங்க. இருக்க தண்ணியை எங்களுக்கு எடுத்து விட்டு பெருகி கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் தண்ணியை கூட்டி கொடுக்கணும். அதே நேரத்தில் கால்வாய் வந்து எந்த இடத்துக்கு போக வேண்டியது முன்னோட்டத்தை கரெக்டாக கொடுத்துட்றோம். இப்போ இங்கே போன வெள்ளோட்டத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து அப்போ உடஞ்சிக்கிச்சு அங்கே தண்ணி, அதனால் கொஞ்சம் செம் பண்ணி வர லேட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 30 மணி நேரத்தில் உங்கள் ஊருக்கு வந்துருச்சு. அப்போ அன்றைக்கி வந்ததுக்கு இப்போ எப்படி வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அன்னைக்கு வரும்போது கிட்டத்தட்ட 1 வாரம் தாண்டி வந்துச்சு, ரொம்ப மோசமாகச்சு. மழை மழை காய்ச்சி இடந்தனால தண்ணியை குடிச்சிச்சு. இன்றைக்கி நல்ல மழை வெஞ்சிக்கு இருக்கும்போது எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா தண்ணி என்ன கம்மாயே பெரிய இருக்கான். ஏதோ வீம்புக்கு கணக்கை வச்சுக்கிட்டாங்க, தண்ணியை வேஸ்ட் பண்ணி விட்டு அங்கங்கே திறந்துக்கு தான் எங்கள் பக்கம் திறக்கலாம்.
இன்னைக்கு சில நிலைமைக்கு தண்ணி இருக்கிறதா கொண்டு வந்து விட்டாலும் தப்பு மூணே நாளில் தண்ணி வந்துருச்சு, மூணு நாள் நைட்டும் பாலும் ஒன்றை பாலில் தண்ணி வந்துருச்சு கம்மாய்க்கு. இன்னொரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு விட்டாண்டா எல்லா கம்மாயும் பெருகிக்கிறோம். இதை மட்டும் நிப்பாட்டாமல் இன்னும் கொஞ்சம் தண்ணியை கூட்டி கொடுக்கணும். 300 அடி 300 DMG தண்ணி கொடுக்குறதா ஒரு 250 தான் கொடுத்து தண்ணியை பெருகி கட்டி கொடுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும். அது ரவிங்க இந்த தடவை வந்து பாக்கியா செம்மன்ட்டாங்க, தண்ணி கொஞ்சம் நல்லா வருது, கண்டிப்பாக நெப்புவாங்க நினைக்கிறோம், நம்புங்க. நம்பிக்கையோடு தான் இருக்கேன், என்னைக்கின்றாலும் கவர்மெண்ட்டை நம்பி தான் இருக்கேன். கவர்மெண்ட் இடையில கைவிடாமல் இந்த இருக்க எம்எல்ஏவும் இருக்க பொதுமக்களும் இருக்க கலெக்டரும் ஆடியாவும் கொஞ்சம் மனசு வச்சு உள் மனசு வச்சு நமக்கு தண்ணி திறந்து விட்டால் போதும். ரொம்ப நன்றிங்க, நம்பிக்கையோட காத்துருங்க, தடவை கம்மாய் நெப்புவாங்க எப்படியும். நம்பிக்கையோடு நாங்களும் இருக்கிறோம். ரைட். அடிபட்டு சட்டர்ஸ்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்ணி வரப்போகுது. இப்போ ஆர்வம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஆட்டோ டிரைவர் வேன் டிரைவர்லாம் வந்து ஆர்வம் வந்து பார்க்க வேடிக்கை பார்க்க ரெடியாக இருக்காங்க. தம்பி நீங்கள் ஆட்டோ டிரைவரா, நீங்கள் இந்த பகுதி சேர்ந்தவங்களா? அப்போ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து ஊனா புதுக்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவன், உத்தப்பய பஞ்சாயத்து, பேர் மதன் மோகன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும் தண்ணி, இந்த வளவை தாண்டிடுச்சு. ரொம்ப சந்தோஷம், 2வது தடவையாக வந்து தமிழக அரசு வந்து இந்த எங்கள் கோரிக்கையை ஏற்று போராட்டத்தெல்லாம் கைவிட்டு வந்து இந்த 2வது தடவையாக தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் விடுத்துக்கிறோம். இந்த 58 கிராம பொதுமக்கள் வந்து ரொம்பவும் மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு மழையும் அளவாகத்தான் பெய்யுது, இதுவும் பெய்யுது. இந்த தண்ணியை வந்து அந்த இருக்கிற 38 கம்மாயிலையும் வந்து பெருக்கி விட்டு போகணுன்றதே எங்களுடைய அந்த அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறோம்.
நாங்கள் வந்து எல்லாமே ஆசையாக வந்து இன்னைக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க, அங்கங்கே இருக்காங்க, தண்ணி கூடயே வர வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இதுக்காக பாடுபட்ட 58 கிராம பாசன கால்வாய் சங்கத்து நிர்வாகி எல்லா பேர்த்துக்கும் நன்றி. மற்றும் இதை திறந்து விடணுன்றதுக்காக போராட்டம் பண்ண அரசு தயார் பண்ண அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் நன்றி. எம்எல்ஏ அவர்களுக்கும் நன்றி. எந்த கட்சி பாகுபாடுமின்றி நாங்கள் நன்றி சொல்கிறோம். எதையும் நினைக்க வேணாம், எங்களுக்கு இந்த 58 கிராம பொதுமக்களை வந்து கண் நோக்கி பாருங்கள். யாராக இருந்தாலும் கண் நோக்கி பாருங்கள். எங்களுக்கு தண்ணி வந்தால் போதும், நெப்புனா நாங்கள் விவசாயம் பண்ணி நல்லா பொழைச்சிக்கிடுவோம். யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டோம். இந்த தண்ணி வந்தால் போதும், தண்ணி வந்தால் போதும், தண்ணி வந்தால் போதும். இங்கே கட்டாம்பட்டிக்கார ஒருத்தர் வந்திருக்காரு. இவ்வளோ இங்கே இவ்வளோ தூரம் எதுக்கு இந்த வாடி பிடிக்கு வந்திருக்கீங்க? எங்களுக்கு கட்டாம்பட்டிக்கம்மா மாதரக்கம்மா எல்லாம் பெரிய, எங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி வேணும், குடி தண்ணி வேணும், எல்லாத்துக்கும் நல்லா பாச்சாரம் வேணும். எல்லா அதிகாரிகளுக்கும் அந்த எல்லா கட்சி அனைத்து நம்பரும் இருக்கும். எங்களுக்கு நன்றி தண்ணி வருது, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிடுவேன், நல்லா தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் ஊர் கட்டாம்பட்டி வரைக்கும் தண்ணி வருதான்னு பார்க்க வந்தேன், தண்ணிக்கு வந்துக்கிருக்கு. எங்கள் ஊர் கட்டாம்பட்டி கம்மா பெருச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப நன்றி, எல்லா மக்களுக்கும் நன்றி. இந்த உசிலம்பட்டி பகுதியில் வாடிப்பட்டி வந்து தீவிர விவசாய பகுதி. அங்கேருந்து ஒரு இளைஞன் வந்திருக்காரு, தம்பி உங்கள் பகுதிக்கு வந்து இந்த தண்ணி கொஞ்சம் வராது, கிழக்கு பக்கம் வருது, நீங்கள் இந்த ஊராக என்ன இதனால் என்ன நண்பன் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் இந்த வாடிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தது தானே, என் பேர் துறக்கலனே. இந்த தோட்டம் நம்ம தோட்டம் தானே, இந்த தண்ணி போன்ட்டு இப்போ வந்துச்சுலண்ணே. அதுக்கு வந்ததுக்கப்புறம் என் கிணத்துக்கு கொஞ்சம் பாசனம் கிடையாச்சுண்ணே. இந்த மாதிரி திரும்ப வந்துச்சுட்டா கம்மாயபுரம் நெப்பி விட்டா அந்த கம்மாய் போர் வச்சுட்டா இதில் ஒரு 6 மாதிரி எங்களுக்கு சப்பலம் கிடைக்கும், நல்லா இருக்கும். ஆனால் போர் இதுக்கு வந்து இதில் போனால் சப்பலம் நல்லா கிடைக்குமே. இப்போ வந்து வெள்ளோட்டம் வந்த அந்த ஒரு வாரத்துலேயே வந்து உங்கள் சின்ன கம்மா ஒன்று இருக்குங்க பக்கத்தில், சங்கரமண கம்மாயா, அதுக்கு இதுக்கு வந்துருக்கு. தண்ணியெலாம் நம்பிச்சுன்னா அதிகமாக விவசாயம் தண்ணி வரும். ஆமாம், அது வந்துச்சுட்டா எங்களுக்கு போரில் சப்பலம் அடைச்சிடேன், நல்லா விவசாயம் பண்ணுவான். குடி தண்ணி கூட இது வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மாட்டு கூட சப்பலம் அடைச்சுனேன். அது வரைக்கும் மாட்டு கூட இல்லாமல் மாட்டு கூட இல்லாமல் தானே இருந்தேன். இப்போ பரவாயில்லண்ணே, இப்போ வந்துச்சு ரொம்ப, இப்போ வரது ரொம்ப சந்தோஷம். இதே ஒரு மாதத்துக்கு ஆச்சு, 40 நாள் கழிச்சு வந்தால் நல்லாயிருக்கும். கம்மா ஊரம் நம்பிடுறேன், எல்லா பேருக்கு அம்மாவும் நம்பிடுறேன். ஒரு வருஷம் தள்ளி கொடுக்க, ஒரு வருஷத்துக்கு கூசம் போடலாம்ண்ணே, நல்லா விவசாயம் பண்ணலாம். நேரிலே இதுவரையும் புதிய பாரதிய தொலைக்காட்சியின் இரண்டாவது நாள் கலாய்வை பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து டீபுதூர்லேருந்து நம்ம தெப்பத்தப்பட்டி அந்த மேற்கு பகுதி வரைக்கும் நம்ம எடுத்திருந்தோம். முன்னாண்டிப்பட்டி பாலத்தில் தண்ணி வர்றதை பார்த்துருப்பீங்க. இன்று காலையிலேருந்து தண்ணீர் இரவுகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்று மதியத்திலேருந்து களத்தில் இருக்கோம். அங்கே தெப்பத்திப்பட்டி வழியாக தொட்டிப்பாலத்து வழியை தாண்டி நமது ஊ வாடிப்பட்டி சட்டரச நெருங்கியிருக்கு. இதோ பாருங்கள், அந்த முனையில் வந்து திரும்பிடுச்சு. இன்னும் 10 நிமிஷத்தில் வந்து இந்த ஊ வாடிப்பட்டி சட்டரச பிரிவில் வந்து நிற்க போது அந்த பகுதி பார்த்திங்கன்னா பாறைப்பட்டி இந்த பக்கம் அழுத்து இந்த பக்கம் போகிறது பாப்பாட்டி. இந்த சட்டரஸ் பார்த்திங்கன்னா உசிலம்பட்டிக்கு வர்ற பாதை. இதே போக்கில் தண்ணி வந்துச்சுன்னா பாருங்கள், 48 மணி நேரத்தில் அணையிலிருந்து இங்கே வந்துருச்சு. போன தடவை பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 16 நாள் ஆச்சு, இந்த தடவை 48 மணி நேரத்தில் வந்துருச்சு. இதே போக்கில் போச்சுன்னா கரெக்டாக நைட்டு 12 3 மணிக்குள்ளே நம்ம உசிலம்பட்டி கம்மாயி வந்து சேரும். மிக்க ஆவலுடன் எதிர்பாருங்கள் நேயர்களை, மீண்டும் அதிகாலையில் சந்திப்போம். வணக்கம். Thank you.